जटाटवी गलज्जल प्रवाह पावित स्थले गलेव लंब्य लंबिताम्बुजंग तुंग मालिका पत्तायर नंबर मुड़िया पाती पन्न अन्नदान मठम तेर पाक सिन्न तेर आना काटा मिवर उयर तीर वह वनकम एपी ना सुखमो इन वन मटकल कोले तांडोन्वर वन इन वरला ना नोबल सोल पाती इंकटर मरम अंत मरतम बेड़वर वटवे अंत मरती रतम अंत रतम बेड़वर पाती अरसम पाता पाती लिंग अंत मेरे पे लिंगम इतने तांडोन्वर मारी पूरे पाए पाती आलमर वेरेंो आना विरेंो यापाणी नवलेश्वर अगे पाती शिवरात्रि की तेर इं अम तेर पता मसम अभी तेर पाती काम एल को पाती मूं अंजु अभी ओटा अर आना मट पाती टेरदानाम पुदंज टेल्व नाइल को लेकिन कोले तांडोन्वर इपड़े पाती तीर अर इलाटी वजो तिरुला टाइम मटमें पूट वीनम मूं ना मुद्दे पूट तुंगीनम इतर पाती शिवन उमादेवियार अब इं पाती पिटेर मुद्दे मत मूं पाती कनकाल ट्रोन कुलम अंत कुलतेज अब वेल பாத்தீங்களா இந்த தேர் பார்க்கிறது சின்ன தேரா இருக்குது ஆனால் இத காட்டினா மிகவும் ஒரு உயரமான தேரா வந்திரும் அதாவது அந்த கோவிலத்தின் உயரத்துக்கு வந்துடும் பாத்தீங்களா ஐயா அம்மாட்ட ஐயாட்ட இந்த கோவிலின் வரலாறு பற்றி இந்த கோவிலின் சிறப்பு பற்றி நாங்கள் கேட்போம் கோவிலின் பிரதான குரு வந்துட்டார் அவர்கிட்ட தான் இந்த கோவிலின் வரலாறு பற்றி நாங்கள் கேட்க போறோம் வாங்க நாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம் இப்போ நாங்க கோவிலுக்குள்ள போய் பாத்தோம் இதான் கோவில் பாருங்க நான் உள்ளுக்கு போவோம் ஐயா வணக்கம் ஐயா கட்டலாமா உங்களே வணக்கம் வணக்கம் இப்போ நாங்க தொடர்ந்து உள்ளுக்கு போவோம் कोलोम बंद पाती मिवे और प्रमाण ना उयरम इत पाती शिवन नूटी एटारमें काटे पांगो इतना पाती शिवन नूटी एटारमी पांगो ना पवे पाती मुद्दे प्लेन इतना कटिकोम इन पे अड़कल पेल अड़ती अब इन बड़ी आरम पाती प्रधान कुर सो याट वरला पटी कम वनकम उर शिवश्री वाना सोलिंग वरला पटी अब अभी लिंग तोन्द पड़े वड इंडिया मन उगसेन मलगनाक्षि उलगनाथ इंडिया इलंकी वारा इलंकी इत उलगनाक्षार वरक कायर समाधि इतर वलद पक स्पड़ लिंग कंडिया मन कुणसिंग सदिचीवरों स्नेहमी अंत तंद परीसा को
நானும் உங்களுக்கு பரிசு தர வேணும் என்ன தர என்று கேட்க, நானும் இலங்கையில் அரசு புரிய எனக்கு காடு சொறிந்த நிலம் கொஞ்சம் தர வேணும் என்று சொல்லி கேட்க, அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி அவர் திருமுகம் வரைந்து கொடுத்து மட்டக்கிழப்பை மேகவண்ணன் அரசன் ஆள்வான் அவன்கிட்ட இந்த திருமுகத்தை கொடுத்து தேவையான நிலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல அவள் மட்டக்கிழப்புக்கு வந்து மேகவண்ணனை சந்தித்து அந்த திருமுகத்தை கொடுக்க, அவர் இந்த ஆற்றுக்கு இந்த வாவிக்கு அப்பால் பட்ட நிலம் காப்பு முனை கண்டம் என்ற இந்த காட்டை நீண்டமாக கொடுக்க, அவர் இங்கே உள்ள வேடு வரக்கொண்டு காடு வெட்டி நாடு திருத்தி தூசி போக்கி வரக்குள்ள முல்லால மரத்தை தரிக்க வேடன் முல்லால மரத்திலிருந்து ரத்தம் பாயுதுன்னு சொல்லி அதிசயப்பட்டு இந்த இளவரசி உலகநாட்சியிட்ட முறையிட அவ வந்து பார்க்க அந்த மரத்தடியில் லிங்கம் இருந்து வெட்டுப்பட்டு ரத்தம் ஓடுறதை கண்டார். மற்றவங்கள கண்ணுக்கு அந்த லிங்கம் தென்படாத காரணத்தால் தன்னை மேலாடை எடுத்து சுற்றி மறைச்சி கட்டி வச்சுட்டு தம்பி உலகநாதனை இந்தியாவுக்கு அனுப்பி பூசைக்குரிய திரவியங்கள் அனைத்தும் கொண்டு வர சொல்லி கட்டளையிட உலகநாதன் இந்தியாவுக்கு போய் பட்டு தீதாம்பரம் சாந்து சவ்வாது சகல திரவியங்களும் கொண்டு வர அவள் கொத்துப்பந்தை போட்டு பூசை செய்ய ஆரம்பித்தாகும். இந்த ஆரம்பிக்க இந்த லிங்கத்தை கண்டதும் பூசையை ஆரம்பித்த காலம் கலிபுரந்து ஈராயிரத்துடன் ஈராயிரத்து இருநூறுடன் இரண்டாண்டு சென்ற பின்பு என்று சொல்லப்படுகிறது. அவள் கொத்துப்பந்தை போட்டு பூசை செய்து பிறகு கோயில் கட்டி கோயில் வச்சு கோயிலில் பூசை பண்ணி வரக்குள்ளே இந்த லிங்கத்தை வச்சு பராமரிக்க குடிசனங்கள் வேணுமென்று உலகநாட்சியார் இந்தியாவுக்கு போய் ஒரிசா தேசம் சிங்க தேசம் வங்க தேசம் கலிங்க தேசம் மல்லியாட்சணபுரம் திருப்பெருந்துறை மருங்கூர் காரைக்கால் இவைகளில் இருந்து குடிசனங்களை கொண்டு வந்து குடியமர்த்தி இந்த லிங்கத்தை இந்த முறையாக நீங்கள் வச்சு பராமரிக்க வேணுமென்று கட்டளையிட்டது. அந்த கட்டளையின்படி இன்னும் அதே போல் நடந்து வருது. அப்படி இருந்து வார காலத்தில் போர்த்துகீசர் ஒல்லாந்தர் டச்சுக்காரர் இலங்கையை பிடித்து இலங்கையில் உள்ள சைவத்தலங்களை இடித்து கிறிஸ்தவ கோயில்களை உண்டு பண்ணி வரக்குள்ளே இந்த கோயிலையும் இடிக்க வர இங்கே இருந்த குருக்கள் இது உண்மையான ஸ்தலம் இதை இடியாதங்கன்னு சொல்லி கேட்க, இது உண்மையான ஸ்தலமாக இருந்தால் இந்த கல்லாக இருக்கிற நந்தி புல் ஒன்றுமா என்று சொல்லி கேட்க, ஓம் உண்ணும் என்று சொல்லி அந்த அருகம்புல் எடுத்து நந்திக்கு இந்தா நந்தாண்டு கூப்பிட்டு கொடுக்க அது உயிர் பெற்று எழுந்து வந்து புல்லு வேண்டி சாப்பிட்டு சாணம் போட்டு யூரின் விட்டு அந்த வெள்ளைக்காரனை பார்த்து உருமை அவன் பயந்து விட்டுட்டு ஓடிட்டான். அப்படி நிகழ்ந்த கோயில் இது என்று சொல்லப்படுது. மற்ற ரெண்டால் ஐயா இந்த கோயிலில் மூன்று தேர் தானே முதல் இருந்தது அந்த காலத்தில், அதில் ஒரு தேருக்கு என்ன நடந்தது? ஒரு தேர் காலப்போக்கில் அது ஏதோ ஒரு குற்றம் தாங்காமலுக்கு போய் ஆற்றுல இறங்கி மூழ்கிட்டு என்ன இப்போ முருகனுக்கு வந்து ஒரு தேர் இல்லை என்ன? முருகனுக்கு வந்து இல்லை இல்லை என்ன? இப்போ இந்த திருப்பி ஒரு தேர் ஒன்று உருவாக்கலையா? உருவாக்கலை என்ன? உருவாக்காத காரணம் இந்த தேரை தேடி போனவங்களும் திரும்பி வர இல்லை. திரும்பி வர இல்லை. ஓ, அதை மற்ற தரம் தேடி போகிறது அந்த போனாக்களையும் தேரையும் தேட போகணும் என்று சொல்லி வெளிக்கிட அசரீரி வாக்கு கிடைச்சிருக்குது. இதை தேடி இதுக்கு பின்னால் வந்தால் வந்தவங்களை போல உங்களுக்கு நடக்கும் என்ற அசரீரி வாக்கை கேட்ட உடனே அதுக்கு பிறகு அவங்க அந்த தேரை தேடவும் இல்லை வேறதே செய்யவும் இல்லை. அந்த இந்த பக்கத்துக்குள்ள தானே என்ன விரதமிருந்து தேரை பார்க்க வேணும் என்று முயற்சி செய்தால் 40 நாளையால் அந்த தேர் தெரியுமாம் என்று சொல்லி பழைய ஐதீக கதை. ஆனால் அப்படி பார்த்தது கண்டதாக அறியலை. இப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நந்தியை பார்க்க போகிறோம். செட்டுக்கல் வேணுமா தானே இருக்கிறோம். ஓகே, இப்படியே பார்த்தீங்கன்னா இவர் தான் நந்தி பேருங்க காட்டுறன். அந்த புல்லுண்ட நந்தி இந்த இருக்குது, அது இந்த முன்னுக்கு இருக்கிற வட்டம் அது விட்ட சாணம். சாணம் என்ன நான் காட்டுறேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வியூவில் இருந்து பார்த்தா அந்த நந்தி வடிவம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த வியூவில் இருந்து பார்ப்போம்.
பாத்தீங்க அண்ணா நந்தியே பாருங்க தம்பி உள்ள கொண்டு வைங்க அந்த போன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் அந்த நந்தி அதுல வந்து முன்னுக்கு இருக்கிறது வந்து நந்தி இப்போ நீங்க அந்த ரவுண்டா பாக்குறது வந்து அந்த புல்லை சாப்பிட்டுட்டு ஸ்போட்ட சாணம் தான் கல்லா மாறி இருக்குது அப்படியே பாத்தீங்களா இதான் தீரல் கிரகாயிரு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி मत कयुदान वाहन मयिल वाहन वाहन இந்த கயிறு பாத்தீங்களா கிட்டத்தட்ட 20 25 வருஷம் பாவிக்கும் மாம் எத்தனை பேர் வேணும் சாதாரணமா அந்த காலத்துல தம்பி இழுங்க இழுங்க இழுங்கன்னு தேர்ல இருந்து சத்தம் போட்டு கொண்டே இருக்கணும் இப்ப ஆறு அமைதி அமைதின்னு சொல்லணும் அப்படி மனுப்பெருத்திட்டு 2000 3000 பேர் நிப்பாங்க தேருக்கு தேருக்கு என்ன அதாவது சிறப்பு சிறப்பு என்ன எல்லாரும் அடிச்சு மோதி கொண்டிருப்பாங்க அந்த வடத்தை நானும் தொட்டு இழுக்கணும் நானும் தொட்டு இழுக்கணும் कयु पाती पत्त पत्म किलो पत्म किलो कुटा वह நீங்க எத்தனை வரும் நினைக்கிறீங்களா ஐயா 7 8 டன் கட்டாயம் இருக்கும் கட்டாயம் இருக்கும் என்ன இப்படி பாத்தீங்களா கோயில்ல இங்கால் பக்கம் பாத்தீங்களா ஃபுல்லா மணல் தான் இருக்குது இங்கால பாத்தீங்களா விநாயகர் பிள்ளையார் அப்படியே நாங்கள் தொடர்ந்து அங்கால போனோம் என்றால் அங்கால சிவலிங்கம் அருணாச்சலேஸ்வரர் இருக்கிற இங்கால இப்படியே நாங்கள் அங்கால போனோம் என்றால் இதில் விளக்கு கொளுத்துற இடம் பாருங்க நாங்கள் இங்கால போவோம் இங்கால பாத்தீங்களா விஷ்ணு அப்படியே இங்கால் பக்கம் போனா நாகதம்பிரான் இங்கால் பக்கம் இருந்த ஆண்களும் அங்கால் பக்கம் பெண்கள் இருக்கணும் மேம் இவர் யாருன்னு பார்த்தீங்களா முருகன் நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்களா இப்படி போவோம் இங்கால பார்த்தீங்களா சண்டேஸ்வரர் இருக்கிறார் நாங்கள் சண்டேஸ்வரரையும் போய் பார்த்துட்டு வருவோம் என்ன இப்படி பார்த்தீங்களா இவர் தான் சண்டேஸ்வரர் சண்டேஸ்வரர் பார்த்தீங்களா நாங்கள் கடைசியை தான் கும்பிடணும் இங்கால என்ன இருக்குது தொட்டியா கிணறு இங்கால பாத்தீங்களா கிணறு இருக்குது அப்படி அங்கால தொடர்ந்து போனோம் என்றால் விரகம் இப்படி நேராக இருக்கிற பார்த்தீங்களா சனீஸ்வர பகவான் அங்கால சந்திர பகவான் இப்படி நாங்கள் இங்கால வந்தோம் என்றால் வியாழ பகவான் இங்கால பார்த்து கொண்டிருக்கிறவர் வியாழ பகவான் இப்படி நாங்கள் இங்கால வந்தோம் என்றால் புதன் பகவான் அப்படியே சுக்கிர பகவான் நவக்கிரகண்டி கிடக்குறாங்க எனக்கு வந்த உடனே பார்த்தீங்களா இந்த கோயிலுடைய தோற்றம் அதாவது வேற இருக்கும் 108 சிவன் அவதாரம் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இதில் ஒரு பௌவியம் பார்த்தீங்கன்னா பிட்டுக்கு சிவன் மண் சுமந்த கதை இருக்குது வேறங்கோ அது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கால தான் வசந்த மண்டபம் இருக்குது நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோம் என்ன எனக்கு அடிமை என்ற ஓலையை காட்டி அந்த வழக்கு பேசுறது வழக்கம் இவரார் இவர் சுந்தரர் இவர் இவர் சுந்தரர் அவர் சிவன் சிவனா இப்படி பார்த்தீங்கன்னா என்ன புது டிராக்டர் வாங்கிட்டு வந்தார் போல அப்போ அதுக்கு பூசை செய்துட்டு போகிறார் பாருங்க கோயிலை சுத்த போகிறார் போல என்ன இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுண்ட வழிவீதியை சுத்த போகிறோம் எங்களை பார்த்தீங்கன்னா இதான் திருப்பணி மண்டபம் அன்னதான மண்டபமா இது எத்தனை சுற்றி வரவா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி வரவே அன்னதான மண்டபம் இருக்குதா இங்கே வரங்க இதில் ஒன்று இருக்குது இங்கே உண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே உண்டு அங்காலையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது நான் முடிஞ்சால் காட்டுறேன் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு அன்னதான மண்டபம் இருக்குது இறங்கோ இங்கே எத்தனை மொத்தம் அன்னதான மண்டபம் இருக்குது 12 மண்டபம் சுத்த வரை இருக்குது என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 12 அன்னதான மண்டபம் இருக்குதா இங்கே இங்காலை பார்த்தாலும் அன்னதான மண்டபம் அங்காலும் அந்த குளம் இருக்குது வேறங்க அந்த பக்கம் தான் அந்த குளம் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை புல்லாக இருக்கு வேறங்க அங்கால முன்னுக்கு மணல் இங்கால புல் வேறங்கோ இங்கே இங்கால ஒரு அன்னதான மண்டபம் அப்படி அங்கே அன்னதான மண்டபம் அங்கே அன்னதான மண்டபம் அப்படி கிட்டத்தட்ட 12 அன்னதான மண்டபம் இருக்குது இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த தேர் இழுக்கிற கயிறு கிட்டத்தட்ட 10 தொன்னம் அதாவது 10,000 கிலோ நம்பவே முடியாது இருக்குது கோயில் தேர் இழுக்கிற சில்லு பாருங்க இங்கால
இங்கே உள்ளுக்கு இருக்குது இறங்க, நான் காட்டுறேன் படிவ. நீங்கள்டா இதுதான் அரைச்சின பொருட்கள் வாங்குற இடம். நாங்கள் இங்கே நூல் வாங்கி கொண்டு போகிறோம். குடும்ப அரைச்சின அதில் ஒவ்வொரு விலைகளும் எழுதிக்கிட்டு இருக்கோம். அரைச்சினலுக்கான விலைகள் கணக்கு இல்லை. நன்றி. புளிச்சலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான விளையாட்டு இருக்குது. ஒன்று பேணி பந்தன்னு சொல்கிறது, பேணி வச்சு அடிக்கலாம் நாங்கள் தடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பந்து எடுத்து ஏருக்கு மறிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு. தம்பி ஏருக்கு மறிக்கலாமோ இல்லை கண்ண எண்ணெயோ? யாருக்கு மறிக்கலாம் என்ன? இது பார்த்தீங்கன்னா யாருக்கு மறிக்கலாம் தம்பி? இந்த மஞ்சள் தடுக்கிறீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலின் சிறப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடுகிறேன். உங்கள் பவிஸ்டன், பாய்.